திருநெல்வேலி பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களின் நல்ல ஆசையுடன் மாநில தலைவர் டாக்டர் எல் முருகன், மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் பெருங்கோட்ட பொறுப்பாளர் சுப நாகராஜன், மாநில துணைத் தலைவர் நயினார் நாகேந்திரன், கோட்ட அமைப்பு செயலாளர் கிருஷ்ணன் ஆகியோரின் ஒப்புதலுடன் அணி பிரிவு மாவட்ட தலைவர்களை மாவட்ட தலைவர் ஏ மகாராஜன் அவர்கள் நியமனம் செய்தார். எஸ்சி அணி தலைவராக வைரமுத்து அவர்களும், சிறுபான்மை அணி தலைவராக ஆனந்த் அவர்களும், வழக்கறிஞர் பிரிவு தலைவராக கார்த்திகேயன் அவர்களும், மருத்துவர் பிரிவு தலைவராக டாக்டர் சேகர் அவர்களும், முன்னாள் இராணுவத்தினர் தலைவராக இ சங்கர் அவர்களும், நெசவாளர் பிரிவு தலைவராக குமரன் அவர்களும், அரசாங்க தொடர்பு தலைவராக சேகர் பாண்டியன் அவர்களும், பிரச்சார பிரிவு தலைவராக மணிகண்டன் அவர்களும், கலை இலக்கியம் தலைவராக நெல்லை கண்ணன் அவர்களும், நகர்ப்புற மற்றும் கிராமப்புற வளர்ச்சி தலைவராக ஆரியங்கா அவர்களும் நியமனம் செய்யப்பட்டனர். இவர்களுக்கு கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தரும்படி கேட்டுக்கொண்டார். இரண்டாவது முறையாக நம்முடைய நாட்டிலே நடைபெற்றுக்கொண்டிருக்கின்றது. இரண்டாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் அமர்ந்து ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பின் போது முதன் முதலாக சீனாவுக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நாட்டிலே எல்லை பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனையிலே தற்சமயம் வரை நம்முடைய நாட்டின் படை வீரர்கள் 20 பேர் காலமாயிருக்கிறார்கள். அவர்கள் வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதன் முதலாக அஞ்சலியை செலுத்தலாம் என்று அஞ்சலியை எங்களுடைய ஆழ்ந்த அஞ்சலிகளை நாங்கள் செலுத்துகின்றோம். அதே வேளையில் நாம் அனைவரும் பத்திரமாக நம்முடைய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே எல்லையிலே நமக்காக பதட்டமான ஒரு சூழ்நிலையிலே சீன படை வீரர்களை எதிர்கொண்டு நம் நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் அத்தனை ஆர்மி ஜவான்களையும் நாம் அவர்களுடைய பாதுகாப்பிற்காக பிரார்த்தனை செய்வதோடு சீனாவை பொறுத்தவரையில் அங்கே 43 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை பற்றிய திட்டமான தகவல்கள் எதுவும் இதுவரை இல்லை. ஆனால் மோடி அவர்களுடைய ஆட்சி மிக சிறப்பாக நம்முடைய நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே உலகம் முழுக்க கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஒரு மாபெரும் அச்சுறுத்தல் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய நாட்டிலே இந்த பிரச்சனையை இந்த மாரியை இந்த நோயை மிகச் சிறப்பாக மக்களை இந்த நோயிடமிருந்து பாதுகாக்கக்கூடிய பணியிலே மத்திய அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. முதலில் ஓராண்டில் இரண்டாவது முறையாக ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த ஓராண்டில் பல சாதனைகளை மோடி அரசாங்கம் செய்திருக்கின்றது. குறிப்பாக காஷ்மீரிலே ஆர்டிகல் 370 ஆனது விலக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீர் லடாக் என்ற இரண்டு யூனியன் டெரிட்டரிகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு மிகச்சிறப்பாக காஷ்மீரில் இருந்த அமைதியின்மை முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு மக்கள் இயல்பு வாழ்வைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு எல்லா இந்த நாட்டில் எல்லோரும் சமம், எல்லோரும் இந்நாட்டு வந்த ஜனநாயக நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியர்களும் சமம் என்ற நிலையை ஆர்டிகல் 370 ரத்து செய்ததன் மூலம் அந்த சூழ்நிலை உருவாகியிருக்கின்றது. அதே போல இஸ்லாமிய சகோதரிகள் முத்தலாக்கினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். முத்தலாக்கு ரத்து செய்யப்பட்டிருப்பதன் மூலம் சமூக நீதியானது இஸ்லாமிய சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியையும் உத்வேகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. நவம்பர் 1 தேதி 2019 உச்ச நீதிமன்றம் பகர்ந்த தீர்ப்பின் காரணமாக பல்லாண்டுகளாக தீர்க்கப்படாமல் இருந்த ராமர் கோயில் பாபர் மசூதி பிரச்சனை தீர்க்கப்பட்டு ராமர் கோயில் கட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்றால் அதுவும் முழுக்க முழுக்க இந்த பிரச்சனையை தீவிரப்படுத்தாமல் இந்த பிரச்சனையை சுமூகமாக அணுகி நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பிற்கு கட்டுப்பட்டு
பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் செயல்பட்டதன் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய முத்தான மாற்றம் முத்தான முன்னேற்றம் என்பதையும் நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். மேலும் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்களுக்கு மிகவும் அதிகமான தண்டனைகள் வழங்கப்படும் விதமாக சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கின்றன. இந்த கொரோனா பாதிப்பின் காரணமாக இந்த உலகமே எதிர்கொள்ள இதுவரைக்கும் எதிர்கொள்ளாத ஒரு பிரச்சனையாக இந்த பிரச்சனையை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அமெரிக்கா போன்ற முன்னேற்றம் அடைந்த நாட்களில் அங்க உட்கட்டமைப்பு சுகாதாரம் போன்ற துறைகளில் எல்லாம் மிகவும் முன்னேற்றம் அடைந்த தேசமாக இருக்கக்கூடிய அமெரிக்கா கூட கொரோனா பிரச்சனையை இந்த நோயை எதிர்கொள்வதில் ரொம்ப தடுமாறி லட்சக்கணக்கானோர் அமெரிக்காவிலே உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே 130 கோடி ஜனங்கள் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியா இந்த பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கின்றது. எப்படி எதிர்கொண்டிருக்கின்றது என்பதை நாம் சிந்தனை வைத்து பார்க்க வேண்டும். எதிர்கட்சியில் வரிசையில் அமர்ந்து கொண்டு விமர்சனங்கள் எழுப்புவது மிகவும் சுலபமானதாக இருக்கலாம். ஆனால் அமெரிக்கால வெறும் 30 லட்சம் தான் டோட்டல் பாப்புலேஷன். ஆனா இங்கே 130 கோடி பாப்புலேஷன் அமெரிக்கா யுஎஸ்ஏல. ஆனால் நம்முடைய நாட்டிலே 130 கோடி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டிங் என்ற ஒரு நன்மையை அடையக்கூடிய ஒரு நோய் இந்த கொரோனா. இந்த மாதிரியை நம்முடைய நாட்டிலே நாம் எப்படி எதிர்கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. இந்தியாவில் இந்த நோய் பரவினால் இதை எதிர்கொள்வது மிகவும் சவாலானது. இந்த அரசாங்கத்தால் சமாளிக்கவே முடியாது என்றெல்லாம் சர்வதேச அளவிலே உலக சுகாதார மையம் கூட வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட கருத்து தெரிவித்திருந்த நிலையில் மிகவும் எளிதாக நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதை விட திட்டமிட்ட வகையிலே மிகவும் சிறப்பாக இந்த நோயை எதிர்த்து போராடுவதற்கு நம்முடைய மக்களை இந்த அரசாங்கம் தயார் செய்திருக்கிறது என்பதுதான் சரியானதாக இருக்கும். சரியான நேரத்துல நேஷனல் லாக்டவுன் தேசிய அளவிலே ஒரு முழு அடைப்பினை அறிவித்து இன்று வரை படிப்படியாக அதை தளர்த்தி மக்கள் வருமானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கும் போது ஒவ்வொரு படிநிலையில் இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்படாத அளவிலே படிப்படியாக நல திட்டங்களை அறிவித்து இந்த அரசாங்கம் மக்களை வாழ்க்கையிலே இந்த நோயோடு நோயினையும் எதிர்கொண்டு வாழ்க்கையும் சமன் செய்து வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றது என்றால் அது மிகை ஆகாது. குறிப்பாக இந்த நாட்டில் பொறுத்தவரையில நம்முடைய ஹாஸ்பிட்டல் கட்டமைப்புகள் மருத்துவமனை கட்டமைப்புகள் யுஎஸ்ஏ போன்ற வளர்ந்த நாடுகளுக்கு நிகரானதாக இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த நோய் பாதிக்க இந்த நோய் இந்த உலகத்திலே பரவ ஆரம்பித்த ஒரு காலகட்டத்தில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 1000 கொரோனா ஹாஸ்பிட்டல்ஸ் நாடு முழுக்க உருவாக்கப்பட்டிருக்கிறது. வெகு குறைந்த காலகட்டத்தில் 1000 கொரோனா ஹாஸ்பிட்டல்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் கடமை உணர்வோடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண வெல்ஃபேர் ரிலீஃப் மெஷர்ஸ் என்று சொல்லக்கூடிய மக்கள் நல திட்டங்கள் நிவாரண திட்டங்கள் பல விதத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அறிவிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. எப்படி அது மாதிரி முதல் முதலாக மோடி அவர்கள் 2014 ஆட்சியை பிடித்தவுடன் ஜன்தன் யோஜனா என்று அனைத்து பெண்களையும் வங்கி கணக்கு அனைத்து மக்களும் வங்கி கணக்கு தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தி அதை ஸ்ட்ரிக்டா சொன்ன போது எல்லா எதிர்கட்சிகளும் நகையாடினார்கள். இதற்கான அவசியம் என்ன, இதற்கான தேவை என்ன, மக்கள்கிட்ட ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் எதற்காக, மனமே இல்லாதவனுக்கு வங்கி கணக்கு எது, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவனுக்கு வங்கி கணக்கு எது என்றெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, விமர்சனங்களை முன்வைத்தார்கள். ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்திலே எதிர்கட்சிக்காரர்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுல எல்லாரும் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே விமர்சனத்தை முன்வைத்தவர்களுடைய வங்கி கணக்குகளில் கூட நிவாரண நிதிகள் சத்தமில்லாம வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். குறிப்பாக பிரதம மந்திரியினுடைய விவசாயிகள் கௌரவ ஊக்கநிதி திட்டத்தில் 9.5 கோடி விவசாயிகள் இணைக்கப்பட்டு இதுவரைக்கும் 72,000 கோடி நிதி ஒவ்வொரு விவசாயிகளுடைய வங்கி கணக்கிலையும் யாரெல்லாம் ஃபார்மர் கார்டு விவசாய அட்டை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு 2,000 ரூபாய் அவங்க வங்கி கணக்குல வந்து சேர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலயுமே ஆயிரக்கணக்கான நிதிகள் ஒவ்வொரு ஏழை விவசாயிகளுடைய வங்கி கணக்கிலையும் விவசாய அட்டை வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளுடைய வங்கி கணக்கிலையும் 2,000 ரூபாய் வந்திருக்கு. அது போலவே ஜன்தன் யோஜனா வங்கி கணக்கு
கடைசியா பேலன்ஸ் அக்கவுண்ட் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிக்கும் கிட்டத்தட்ட 20 கோடி பெண்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 3 தவணையா 500 ரூபாய் வைத்து ரூபாய் 1500 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்குல வந்து சேர்ந்திருக்கின்றது. இதற்கு முன்னாடி இந்த ஜன்தன் யோஜனா என்று சொல்லக்கூடிய ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் ஆரம்பிக்கக்கூடிய திட்டம் இல்லாத ஒரு காலகட்டத்துல இதே போல ஒரு பீப்புள் வெல்ஃபேர் மெஷர் ஒரு மக்கள் நல திட்டம் அறிவிக்கப்பட்டா அத போய் அந்த பாதிக்கப்பட்டவர்களோ அந்த பயனாளிகளோ பெற வேண்டும் என்றால் 1500 ரூபாய் பெற வேண்டும் என்றால் லஞ்சமே அவங்க 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு முறை ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்தார் இந்த நாட்டிலே மக்கள் நல திட்டங்கள் ஏராளமான திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்றது ஆனால் மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட திட்டத்தில் 10% தான் போய் சேருதுன்னு ராகுல் காந்தி சொன்னாரு. மீதி 90% லஞ்சமா போயிடுது. முழுக்க முழுக்க ஊழலை ஒழிக்கும் விதமாக முழுமையாக மக்களுக்காக அறிவிக்கப்பட்ட நிவாரண திட்டத்தின் ஊக்கத்தொகைகள் பயனாளிகளுக்கு 1 பைசா லஞ்சமே கொடுக்காம முழுமையாக பயனாளிகள் பெறும் விதத்துல பெரும்படியாக இந்த ஜன்தன் யோஜனா என்று சொல்லக்கூடிய வங்கி கணக்கு திட்டத்தின் மூலம் பயனாளிகள் இந்த முழுமையாக இந்த பணங்களை எல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்துல ஒவ்வொரு 20 கோடி பெண்களுக்கு 1500 ரூபாய் வீதம் பயனாளிகள் பெற்றிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 8 கோடி பெண்கள் ஆண்டுக்கு 3 சிலிண்டர் இலவசமாக கேஸ் சிலிண்டர் இலவச எரிவாயு இலவசமாக பெற்றிருக்கிறார்கள். இது வட இந்தியாவை பொறுத்தவரையில மிகப்பெரிய மர்ம லட்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே போல 9 கோடி குடும்பங்களுக்கு ரூபாய் 2000 வீதம் அவருடைய வங்கி கணக்கிலே செலுத்தப்பட்டிருக்கின்றது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பிறந்த குழந்தையில இருந்து வேலை இல்லாத அவர்கள் இருந்து விவசாயியில இருந்து ஒருவரையும் கூட இந்த நாட்டினுடைய அத்தனை படிநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த நாட்டினுடைய அனைத்து சாராராக இருக்கக்கூடிய மக்கள் முதியவர்கள் கைம்பெண்கள் விதவைகளாக இருக்கக்கூடிய கைம்பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கும் கூட 20 லட்சம் கோடி இவர்களுக்கு நிவாரண நிதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இது எல்லாமே இந்த வங்கி கணக்குல நேரடியாக எந்த இடையாளியும் இல்லாமல் நேரடியாக செலுத்தப்பட்டிருக்கின்றது. சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் இல்லாத விதத்திலே முதன் முதலாக மக்களால் மக்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு நல்லாட்சியிலே ஒரு ஜனநாயகத்திலே முழுக்க முழுக்க மக்களுக்காக அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் உண்மையான பயனை பயனாளிகளே அனுபவிக்கக்கூடிய நுகரக்கூடிய ஒரு தன்மையை மோடி அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. ஊழலை முழுமையாக அழிப்பதற்கான ஒரு முதல் படி கட்டத்தில் 50% நாங்கள் தாண்டி இருக்கிறோம் என்பதை பெருமிதமாக ஓராண்டு சாதனையாக சொல்வதில் நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். கொரோனா பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல குடும்ப அட்டை வைத்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் 25 கிலோ அரிசி வட இந்தியாவில் கோதுமை இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குடும்ப அட்டை இல்லாத 5 கோடி குடும்பங்களுக்கு 5 கிலோ அரிசி அல்லது கோதுமை கொடுக்கக்கூடிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவர்களுடைய மாநிலங்களுக்கு பத்திரமாக சென்று சேரும் விதத்தில் நாடு முழுக்க பல்வேறுபட்ட மாநிலங்களில் இதுவரை கிட்டத்தட்ட 4000 ட்ரெயின் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. டிராபிக் ட்ரெயின் என்ற பெயரிலே குறிப்பிட்ட இந்த டிராபிக் ட்ரெயின் என்று சொல்லக்கூடிய இந்த 4000 ட்ரெயினும் முழுக்க முழுக்க புலம்பெயர்ந்த ஜனங்களை தொழிலாளர்களை பத்திரமாக அவர்களுடைய பகுதிக்கு அழைத்து செல்வதற்காகவே இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கும் கைம்பெண்களுக்கும் முதியவர்களுக்கும் 3000 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டு 1000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பல்வேறுபட்ட திட்டங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியிலே வழங்கி இருக்கின்றது என்பதோடு கூட கொரோனா நோய் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் எப்போது முழு அழைப்பு நாடு முழுக்க அறிவிக்கப்பட்டதோ எங்களுடைய அரசாங்கம் மட்டுமல்ல எங்களுடைய கட்சிக்காரர்களும் எங்களுடைய கட்சியும் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் தொடர்ந்து மக்கள் பணியிலே நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை ஒரு நிமிஷம் கூட ஓய்வெடுக்காம முழு அழைப்பு அறிவிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் அயராத களத்திலே இருந்து களப்பணியாற்றினார்கள். சத்தமே இல்லாம எந்த விளம்பரமும் இல்லாம பத்திரிகை செய்திக்காக நாங்கள் வேலை செய்வதில்லை. பிறர்க்காக வாழ்ந்தவர்களே வாழ்கிறார்கள் என்றார் சுவாமி விவேகானந்தர். அவருடைய அடியை ஒட்டி நல்லாட்சியில் அமர்ந்து அந்த நல்லாட்சியை நிலைபெற்று இரண்டாம் முறையாக நாங்கள் ஆட்சியை பிடித்து இன்னும் பல ஆண்டுகள் பல தடவை நாங்கள் ஆட்சியை பிடிப்பதற்காக அயராது உலகத்திலேயே மிகப்பெரிய
என்பதை பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம்.